வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மாருதியில் ட்ரேட் பண்ணோம். மாருதியில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வெறும் ஒரு 10 குவான்டிட்டிஸ் தான் ஆக்சுவலி பை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா 7325 இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணோம். பை பண்ணது பார்த்திங்கன்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணோம். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். நாங்கள் இது போக இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணோம் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்ஸில் நார்மலான சார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த ரேஞ்சில் வாங்கலாம், எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ ரெட் கலரில் வரையில செல்லிங்கு, க்ரீன் கலரில் வந்தால் பையிங், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் சொல்லிடும். இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். மாருதி பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெட் கலரில் செல்லிங் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி இதான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்கு. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பை பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பை பண்ணோம். ஸோ இது நாங்கள் பார்த்திங்கன்னா பியூராக வந்து ஒரு டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாகவும் நியூஸஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். எப்போயுமே ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நியூஸஸ் இருக்கா, மார்க்கெட் ஏன் சடனாக ஏறுது, இன்றைக்கி வேறு கேப் அப்பில் வேறு ஓப்பன் ஆகிருக்கு, எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துக்குருவோம். ஏன்னா ஸ்டாக்கில் பண்ணையில் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுறது நல்லதுன்னு தோணும். ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பெரும்பாலும் ரொம்ப மூவ் பண்ணாது, 3-4% எப்போயாச்சும் தான் வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணோம். ஸோ அதை செக் பண்ணோம். செக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி வந்து சொல்லியிருந்துருக்காங்க இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 1.7% இருக்குது. ஸோ சேல்ஸ் டேட்டா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாருதி வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் சேல்ஸ் க்ரோ 1.7%. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ சேல்ஸ் டேட்டா நல்லபடியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நியூஸ் வந்து எதுவும் ராங்காக இல்லை, சேல்ஸ் டேட்டா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒவ்வொரு மந்த்து ஸ்டார்டிங் டேட்டப்போ சேல்ஸ் டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ, போன மாதத்தை விட இந்த மாதம் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸஸ் ஒன்று வந்திருக்கு. எப்போயும் நியூஸ் வரையிலே ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மூவ் பண்ணும் அப்படின்றதுனாலையும் அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணோம், அதுவும் வந்து கரெக்டாக ஃபேவரபுளாக இருந்துச்சு. செல்லிங் வந்து பையிங்காக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ இதை பயன்படுத்தி நாங்கள் இன்றைக்கி பொசிஷன் வந்து எடுத்தோம். மீன்வைல் நிஃப்டியையும் கொஞ்சம் சைட் பை சைடு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியையும் வந்து எடுத்தோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஓப்பனிங்கே பயங்கரமான கேப் அப். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லே வந்து 13,200 மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ நியூ ஹை வந்து இன்றைக்கி ஆக்சுவலி அச்சீவ் பண்ணுச்சு. ஓப்பனிங்கே கேப் அப்பு, பட் ஆனால் அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ அப் ஆகலை. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் வந்துச்சு, பட் ப்ரீவியஸ் க்ளோஸை விட மேலே இருக்குன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அடுத்தது சடனாக பார்த்திங்கன்னா 10:00 அப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆகி மறுபடியும் ஒரு நியூ ஹை வந்து போச்சு. ஸோ நாங்கள் ஆக்சுவலி எப்போயுமே ஃபேவரபுளாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம், சில்வர் இந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணி பார்க்கல, கொஞ்சம் ரொம்ப பீக்கில் ரொம்ப ஹையில் இருந்துச்சு. எப்போயுமே ரொம்ப ஹையில் இருக்கக்கூடிய டைமிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வாலட்டைல் இருக்கும். வாலட்டைல்னால் ரொம்ப மார்க்கெட் வந்து மேலே கீழே மேலே கீழேன்னு மூவ் பண்ணும், அந்த மாதிரி சமயத்தில் ட்ரேட் பண்ணல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு நாங்கள் ஸ்டாக்கை ரொம்ப ஃபில்டர் பண்ணி தேடினோம். ஸோ அதில் மாருதி நியூஸும் இருந்துச்சு, அதே சமயத்தில் எங்களுக்கு ஓப்பனிங்கில் பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சுன்றனால பை பண்ணோம். பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ரைசிங், 7500 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப பெருசாக இது பண்ணல, வெறும் ஒரு 10 குவான்டிட்டி மட்டும் பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணோம். குவான்டிட்டி கம்மியாக இருந்தனால ரிஸ்க் வந்து தைரியமாக எடுக்கலாம் அப்படின்றதுனால நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணது பார்த்திங்கன்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வரும்போதே நாங்கள் கொஞ்சம் புக் பண்ணலாமான்னு யோசித்தோம். இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சா ஒரு 1500 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 50 பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். 7480 வரும்போது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம். 10 குவான்டிட்டி எடுத்ததை க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1550 ரேஞ்சு கிட்டதாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம். பட் அதுக்கப்புறமும் இன்னமும் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நல்லா ஏறிட்டு 7500 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நல்லா ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.